மயக்கமா தயக்கமா மனதிலே குழப்பமா. சே, வீடி கூட காசு இல்லையடா, எவனா மாட்டுவானா? என்னடா பண்ணிக்குது இது? நான் கஞ்சம்னா இன்னும் சோகமா பாட்டு பண்ணிருக்கேன். வாடா முச்சு உண்ட முஞ்சா, உன்னால தானே பாட்டு பண்ணிக்கிறான். கையில பத்து விசா கூட இல்ல. நான் என்ன பண்ண, என்ன திட்டின்னு இருக்கேன்? என்ன பண்ணல, எல்லாம் பண்ணி தொலைச்சிட்டேன், வீட்டுல சேர்க்க மாட்டாங்கடா. பொண்ணு பார்க்க தானே சொன்னேன், என்ன ஆப்பிதா? ஏழு கைது வயசு ஆயிடுச்சு, உன்னடா பொண்ணு கேட்டுக்கிறேன். என்னடா வயசு உனக்கு? 33 வயசு தானே ஆகுது. ஆனா ஊர் போடுவா. என்னடா வயசு ஆகுது, 33 வயசு ஆகுது, 33 வயசு ஆகுதுன்னு சொல்லிங்கிற உண்மா? ஒழுங்கா பேரிட்டு கூப்பிடு, மரியாதை பேசாத, மூஞ்சிலே குத்துவேன். ஏப்பா குத்திருக்கிட்டு போற, உன் பேருண்ணா அது முதல்ல சொல்லு. என் பேர் கோவிந்தா. கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. எப்பா உனக்கு பொண்ணு கட்சி மாத்தானா? நோ வானா, எங்கன்னா போய் பொண்ணு தேடலாம். பொண்ணுடா குச்சிப்பாடு கோட்டர் பாட்டலடா, தெரு தெருவா தேடுறதுக்கு? நோ மனசு வச்சு என்ன முச்சுண்ணா? காசு வச்சுக்கிறியா? சொத்து இருக்குண்ணா. ஏப்பா உன் சொத்தை பத்தி தான் நல்லா தெரியும், காசு வச்சுக்கிறா சொல்லு. காசு தானா போலாம். கஞ்சம்ண்ணா இந்த அக்காவை கேட்டு பாரு, என்ன பொண்ணு கிடைக்குமான்னு. வா பாக்கலாம், வா. மா ஏதாவது பொண்ணு இருக்குதா? சொல்லு கோவிந்தா, கேக்குறாங்கல்ல. அக்கா எனக்கு தாங்க பொண்ணு. பயனுக்கெல்லாம் இல்லம்மா, எனக்கு தான் பொண்ணு. உனக்கா பொண்ணு? போய் முதியோர் இல்லத்துல போய் சேரியா. கரெக்டா சொன்னக்கா, பாத்தினடா இப்படிதான் சொல்லுவாங்க எல்லாம். தெரியும், நான் வானா இன்னொரு இடத்துல போய் விசாரிச்சு பாக்கலாம். எங்க போனாலும் உனக்கு பொண்ணு தர மாட்டாங்கப்பா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வானா வேற எங்கன்னா போய் பாத்துக்கலாம். இந்த முதல்ல முடிஞ்சு யார் பொண்ணு தர போத்த? தம்பி தம்பி நில்ல, நில்ல. என்னப்பா வண்டி நிறுத்துறீங்க? தம்பி பேரு கோவிந்தா, தம்பிக்கு என்ன பொண்ணு கிடைக்குமாப்பா? பொண்ணு வேணுமா? நிறைய இருக்குப்பா. அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருக்கு பொண்ணு? அதெல்லாம் இருக்குது, உனக்கு என்ன பட்ஜெட்ல வேணும்? பட்ஜெட்டா? என்னண்ணா வரதட்சணை சொல்றாங்கப்பா. ஓ அப்படியா, சொல்லுங்க பட்டக்குன்னு எவ்வளவு பட்ஜெட்டுன்னு. டைம் வேற ஆகுது, நான் போனோம். ஒரு 10,000 போதும் சார். எட்டு பையன் காசு பேரு கம்மியா கேட்டுறான். ஒரு 5,000 போதும் சார். யோ சவரம் எல்லாம் கிடையாது, 5,000-10,000 உனக்கு எது வேணும் சொல்லி. 5,000-10,000 என்னண்ணா ரோகர் காசா இருக்கும்? அப்படியா, சரி அப்ப 5,000. என்ன வேணும் உங்களுக்கு? என்னைக்கு வேணுமா? என்ன சார் சொல்றீங்க புரியல. அப்பா பொண்ணு தானே கேட்டா, என்னைக்கு வேணும் சொன்னா நீ வர வச்சிருவல? அந்த பொண்ணு சொன்னியா? என்னண்ணா இது இல்லையா? நீ எந்த பொண்ணு நினைச்சு பொண்ணு கேட்டாப்பா? யோ இவ்வளவு நேரம் கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டுருந்தீங்க, இவ்வளவு நேரம் பேசி பேசி பிசினஸ் டிஸ்டர்ப் பண்ணீங்க. என்னண்ணா இந்த மாதிரி ஆகி போச்சு? உன்னால தூக்க முடியாதுரா? ஒரு பொண்ணு பாத்துக்க முறையா? செம்ம அழகா இருந்துச்சு, செம்ம அழகா இருந்துச்சுடா. சரிய, அதுக்கு நீ கழுத்து குடுத்துக்கனா சம்பந்தம்? அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னடா. ஐ லவ் யூ சொன்னியா? அதுனாடா சொஞ்ச? இந்த கழுத்து குடுத்துக்கனா லவ் பண்றேன்னு சொல்லிச்சுடா. எவ்ளோ ட்ரை பண்ற முடியலடா. அடா சி, உன்னாலனா இந்த கழுத்து தூக்க முடியாது, வா நம்ம வேலையை பாக்கலாம். அப்ப அந்த பொண்ணு எனக்கு கிடைக்காதா? உனக்கு அந்த பொண்ணுனா கிடைக்காது, மனசு தேத்திக்கோ. சந்தோஷமா இருக்காங்க அந்த வீட்டுல பாருண்ணா, புருஷன் முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நானும் அந்த மாதிரி இருக்கணும்ண்ணா. ஏய் முத்தி பண்ண முஞ்சா, ஊர் மேல உதவாங்க வச்சு போடுறா, வாடா எங்கன்னா போய் பாக்கலாம், வாடா. என்ன இது இப்படி பயப்படுத்த? போர் அழுகுற, எங்கடா போறத? எங்கன்னா போலாம், எங்கன்னா கோபாலே. வாடா கன்சைமண்ணா. பாப்பா நான் குமரேசா கோபாலி, அல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கன்சைமண்ணா, உன்னை பாத்து குத்தா ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கிறமா? இவரு வச்சு மல்லு கட்டினா இந்த மாதிரிலாம் பேசாதண்ணா. கன்சைமண்ணா இவரு வச்சு திஞ்சினுக்குறா. நடா பண்ணுது கோபாலி, பொண்ணு கட்டி திரிஞ்சுங்கிறா. இவனுக்கு எதனா பொண்ணு அங்கிள்ன்றா? ஆமாங்க, அவர் அங்கிள் தான்.
தம்பி எது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப போயிட்டு வா. ஏய் என்னடா மறிக்கிற, ஏய் ஒழுங்க சொல்ற, மஞ்ச சட்டா. மஞ்ச சட்டையா? யோ, அவர் எங்க அப்பா கூட படிச்சவரா? நெருங்க ஃப்ரெண்டியா? அப்பா ஒரு ஃப்ரெண்டா? டேய் உனக்கே 40 இருக்குமாடா. கொஞ்சம் தொண்டை கட்டிங்கப்பா, கோச்சிக்காத. என்ன இது, இவ்வளவு நேரம் ஆகுது ஆலயக்க? ஹலோ, எங்கறீங்க? சீக்கிரம் வாங்க. யார் கிட்ட பேசிங்க? இதே வந்துட்டேன்ப்பா. யாருப்பா? பொண்ணு வீட்லயா? பொண்ணு வீட்லண்ணா. பொண்ணு கிடைக்கோ பக்கத்துல வந்துட்டாங்களா? சரி சரி, என்ன வெளியே சோன்ட்ட? நான் பாக்கலாவா? என்ன இவங்க என்ன காணா? டேய் கோயந்தா, இதா பொண்ணு வீடு பழுது. வாங்க வாங்க, நீங்க தான் மாப்பிள்ள வீடா? ஆமாங்க, நாங்க தாங்க மாப்பிள்ள வீடு. எங்க பார்த்த மாதிரியே இருக்க, எதுக்கு திரும்பி நிக்கிறாரு? டேய் கோயந்தா, யார் திரும்பிறான்? கூப்பிடுறாங்க பாரு. என்னங்க சார்? கோயந்தாவா? டேய் கோயந்தா, என்ன தெரியல? நான் இது புது கதையாக்குதா? தெரியலப்பா. டேய் கோயந்தா, நான் தான் உன் ஃப்ரெண்டு ராமசாமிடா. இவனுக்கு ஃப்ரெண்டா? என்ன நடக்குதுங்க? ஏங்க, இவன நானும் ஒன்னா பச்சவங்க. என்னது, இவன நீ ஒன்னா பச்சீங்களா? டேய் கோயந்தா, சொல்ற நம்ம பிரின்சிப்ப பத்தி. திட்டு முஞ்ச, அங்கன்னா திரும்பிங்கடா, ஏதாவது சொல்ல. சரி சரி, அதெல்லாம் விடுப்பா. நம்மள ஆள் கழிச்சு வந்திருக்க. இன்னைக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள பாக்க வந்திருக்காங்க. பாப்பா உள்ள வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்ப்பா. கோயந்தா, கொஞ்சம் இருப்பா, என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி. சாந்தி, வாமா இங்க. சூப்பர் ஆகுது. அங்கிள் காலில் உயிர்ந்த ஆசீர்வாதம் வாங்கம்மா. திரும்பிச்ச காலில் ஆசீர்வாதம். ஐயோயோ, டேய் டக்குனு வந்துடுறா, நீதான் மாப்பிள்ளை தெரிஞ்சா புரிஞ்சிருவாங்கடா. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா உன்ன மாப்பிள்ளை வீடு ஆளே காணா. மாப்பிள்ளை வர வயல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாங்க. டேய் வந்துருங்க, போயிடலாம், மாட்டினாலாம். இந்த கரிமூஞ்சிக்கு அப்ப மாப்பிள்ளை பக்கம் தான் இப்படியா தான் இது. என்னன்னா இப்படி ஆயிப்போச்சு? என் அண்ணன் கூப்பிடாத, எங்க சித்தப்பா வச்சிருக்கு. உனக்கு எனக்கே மானம் போகுது. அந்த இடத்துல போனா உனக்கு பொண்ணு கேட்கா.